அனைவருக்கும் வணக்கம். உயர் உள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 6. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ பை பி ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு பி பை ஏ எக்ஸ் மைனஸ் த்ரீ எனில் எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டு சைடும் இங்கே வந்து ஏ பை பி இருக்குது, இங்கே பி பை ஏ, அதாவது வேரியபிள்ஸ் வந்து ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ரெசிப்ரோக்கலாக தலைகீழியாக இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த தலைகீழியாக உள்ளதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா மேலே உள்ள பவர் வேல்யூஸ்க்கு என்ன போடலாம், நம்ம மைனஸ் போடலாம். ஓகேவாங்க, இந்த இதை சேஞ்ச் பண்ணணும், டினாமினேட்டர் வந்து நாமினேட்டரை மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பகுதி தொகுதியாகவும் தொகுதி பகுதியாகவும் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம மைனஸ் சைன் வந்து போடலாம். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க, ஏ பை பி எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ பை பி மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ. இந்த இடத்துல மைனஸ் போடுதோம், அதனால தான் இது இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ரெண்டு பக்கமும் சேமாக வந்துட்டு அப்போ பவர் வேல்யூஸை ஈக்குவல் பண்ணிடலாமா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ. இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, இந்த மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறும். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ்னு இருக்கும். இந்த மைனஸ் ஒன் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும், இங்கே த்ரீ இப்படிக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர், டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ, ஆன்சர் என்ன வரும், டூ வரும். ஓகேவாங்க, செகண்ட் சம் பாருங்கள். பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி இன்ட்டு பி க்யூ பை பி மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் பை பி ப்ளஸ் ஒன். இங்கே இந்த ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அதாவது இதை வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுங்கிறத எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி பி ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் ஒன், அதை தான் எழுதியிருக்கிறேன். ஓகேவாங்க, ரிமைனிங் பார்ட் எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பி மைனஸ் ஒன் பி ப்ளஸ் ஒன் இந்த இதில் கேன்சல் பண்ணிடும். ஸோ அடுத்து இங்கே பி க்யூப் பை பி மட்டும் இருக்கும். ஸோ இந்த பியும் இந்த த்ரீயில் டூ ஒன் போச்சுன்னா பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இதாங்க இதனுடைய ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாமா. தேர்ட் சம் பாருங்கள், ஃபோர் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர். இதனுடைய வேல்யூஸ் என்ன சொல்லிட்டாங்க, டுவெண்ட்டி ஃபோர்ன்னு சொல்லிட்டாங்க. டூ எக்ஸ் பவர் எக்ஸ் என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அது அப்படியே எழுதியிருக்கேங்க இந்த ஈக்குவேஷனை. அடுத்த ஸ்டெப்பில் இது ப்ளஸில் இருக்கிறதுனால இதை இந்த ஃபோர் வந்து இந்த ஒன்க்கு மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஃபோர் பவர் ஒன் மைனஸ் ஃபோர் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே எல்லாமே ஃபோர் ஃபோராக இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அந்த ஃபோரால் பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு இதுலேருந்து காமனாக ஃபோர் பவர் எக்ஸை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோர் பவர் ஒன் மைனஸ் ஒன் இருக்கும். இந்த இதுவும் இங்கேயும் இதுவும் காமனாக இருக்குது. ஸோ இந்த ஒரு டம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஃபோர் பவர் ஒன் மைனஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம். ஃபோர் பவர் ஒன் என்ன ஒரு ஆன்சர், ஃபோர் தான். அப்போ ஃபோரில் ஒன் போச்சுன்னா த்ரீ இருக்கும். இந்த த்ரீயே இந்த சைடு கீழே கொண்டு வந்துடும். ஓகேவாங்க, ஃபோர் பவர் ஒன் ஆன்சர் வந்து ஃபோர். அப்போ ஃபோர் மைனஸ் ஒன் ஆன்சர் என்ன வரும், த்ரீ. இந்த த்ரீ ரெண்டு மல்டி பிள்ளையில் இருக்கனால இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்தது இந்த ஃபோர் எக்ஸ் அப்படி வச்சு இதை கேன்சல் பண்ணுங்கள். எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர்னு வரும். அப்போ ஃபோர் எக்ஸ் பவர் ஈக்குவல் ஃபோர் எக்ஸ் ஃபோர் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டுன்னு இருக்கும். ஸோ எயிட் என்ன பண்ணலாம், டூ பவர் கியூப்னு போடலாம். இந்த ஃபோரை என்ன பண்ணலாம், டூ பவர் டூன்னு போடலாம். இந்த ஃபோரை டூ பவர் டூன்னு போடலாம். ஆல்ரெடி அந்த எக்ஸ் இருக்கிறதுனால இந்த டூ எக்ஸ் சேர்ந்து டூ எக்ஸாக மாறிடும். ஸோ அப்போ இப்போ கீழே பேஸ் ஒன்று உள்ள வந்துட்டு மேலே உள்ள வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, டூ எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து த்ரீ. ஓகேவாங்க, அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். இது வந்து கணம் மூலம்னு சொல்லுவாங்க, த்ரீ இருக்கிறதுனால தௌசண்ட் போட்டுருக்காங்க. அப்போ இதை த்ரீ டைம்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த தௌசண்ட் என்ன பண்ணலாம், டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் போடலாம். இங்கே டூ டைம்ஸ் அப்படி வர்க்கம் இங்கே வந்து ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால சிக்ஸ்டி ஃபோர் என்ன பண்ணலாம், எயிட் இன்ட்டு எயிட்டு. இங்கே த்ரீ இருக்குது. அப்போ கணம் மூலங்கிறப்ப இதை என்ன பண்ணலாம், நைன் டேபிள்ஸில் த்ரீ டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வரும். நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன், அடுத்து எயிட்டி ஒன் வந்து இங்கே ஸ்கொயர் இருக்கனால நைன் இன்ட்டு நைன். அப்போ இதில் இருந்து என்ன பண்ணலாம், நைன் டென்னை வெளில எடுத்துடலாம். இங்கேருந்து எயிட் எடுக்கலாம், இங்கேருந்து நைன் எடுக்கலாம், இங்கேருந்தும் ஒரு நைன் எடுக்கலாம். எடுத்தாச்சா, அப்போ டென் மைனஸ் எயிட் என்ன வரும் ஆன்சர், டூ. நைன் மைனஸ் நைன் என்ன வரும், ஜீரோ. டூ பை ஜீரோ எனி திங் பை ஜீரோ ஆன்சர் என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். ஓகேவா, ஃபிஃப்த்து சம் பார்க்கலாமா. ரூட் ஆஃப் ஏ பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு பி இன்ட்டு ரூட் ஆஃப் பி பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் சி பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ. அப்போ மைனஸ் ஒன் இருந்தது அப்படின்னா நம்ம அதை கீழே டிவிஷனில் கொண்டு வந்தால் மைனஸ் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ பி பை ஏ, பி சி பை பி, சி பை
சாரி ஏ பை சி மைனஸில் எது இருக்கோ அதை மட்டும் கீழே கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவாங்க, இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். அப்போ இந்த ரூட்டை வந்து செப்பரேட் பண்ணிடுங்க, எல்லா இதுக்குமே இண்டிவிஜுவலாக செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஏ கேன்சல் ஆயிடும், இந்த சி கேன்சல் ஆகிடும், இந்த பி கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகேவாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.